எனக்கும் அந்த ஆடியோவுக்கும் சம்பந்தம் இல்ல. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஜோடிக்கப்பட்டது அந்த ஆடியோன்னு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் வீடியோ வெளியிட்டிருக்காரு. This statement is in continuation of my written statement of 22nd April 2023. Before I continue further, I want to show you some examples of how advanced AI technologies can create deep fake videos. நாளைய தலைமுறையின் நம்பிக்கைதான் உதயநிதி. அவரை அமைச்சராக்கணும்னு வலியுறுத்துறவர்கள்ல நானும் ஒருத்தன். அவர் ஆற்றல் மிகு செயல் வீரர்னெல்லாம் அந்த வீடியோ பதிவில் உருகி இருக்காரு பிடிஆர். நான் அரசியலுக்கு வந்த காலம் முதலே எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டி, நல்ல ஆலோசகர், பில்லர் போல உறுதுணையா இருக்கிறவர் சபரிசன்னு அவரையும் ஒரு தூக்கு தூக்கியிருக்காரு அந்த வீடியோ பதிவுல. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா திமுக எப்ப தொடங்கினாங்களோ அப்பல இருந்து ஒரு குடும்பமாவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கோன்னெல்லாம் பேசியிருக்காரு அந்த வீடியோவுல. ஆமா ஆமா, ஒரு குடும்பம் மட்டுமே திமுகவில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதால தானே இந்த பஞ்சாயத்தெல்லாம் கட்சியையும் ஆட்சியையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இந்த குடும்பம் அடிக்கிற கொள்ளையால் தானே இவ்வளவு பிரச்சனையும். இப்போவும் அந்த குடும்பம் மிரட்டினதால தான் இப்படி வாண்டடாக வண்டியில் ஏறி வீடியோ பதிவிட்டுருக்கீங்க நீங்கன்னு நான் அங்கே சொல்லலைங்க, ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க.